வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான ஈஸியான கார சட்னி செய்வோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ அதுக்கு தேவையானது வரமிளகாய் ஒரு 10, தக்காளி ஒன்று நல்ல பழமாக, உப்பு பூண்டு நல்லா ஒரு பூண்டை உரிச்சு வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு புளி. இதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிளான சட்னி, ஆனால் ரொம்ப டேஸ்டியான சட்னி. இது வந்து நாலு இதை சேர்த்து அரைச்சி நம்ம அந்த பூண்டு வாசம் ஒரிஜினலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். ஒரு தேங்காய் சட்னி செய்கிறோன்னு வச்சுங்களேன், இப்போ விருந்தாடி வர்றாங்க, டக்குன்னு சைடுக்கு ஒரு இந்த சட்னி செஞ்சு பார்க்கணும். இது வந்து பாருங்கள், இது எல்லாத்தையுமே பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த எல்லாத்தையும் மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். தக்காளி, காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, பூண்டு எல்லாத்தையுமே போட்டுக்கிறோம். பச்சையாக நல்லா பூண்டு நிறையா உரிச்சுக்கலாம். பூண்டு சட்னி தான் இதுக்கு. இது இப்போ கார சட்னியில் பூண்டு வாசம் உள்ளது. இந்த உப்பெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிக்கிறோம், ஃபைனாக அரைச்சிக்கிறோம், சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கிறோம். இது வந்து தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்குமா. இது சீக்கிரம் கெட்டு போகாது. இது வந்து நல்லா அந்த ப்ரிசர்வ் பண்ணி நல்லா தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாமல் நம்ம அரைக்கிறோம். பாருங்கள், அது தாளிப்பும் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. பாருங்கள், இது அரைச்சாச்சு, நல்லா கலராக வந்திருக்கு. பாருங்கள், தக்காளியும் அந்த காஞ்ச மிளகாய் கலரும் நல்லா வந்திருக்குது. இப்போ வாணலியை போட்டு சூடு பண்ணணும்னா நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் மெயின் இதுக்கு. நல்லெண்ணெயும் நான் எவ்வளோ உளுந்து எடுக்கிறேன் பார்த்தீங்களா, தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து உளுத்தம்பருப்பு அதை தான் போடணும். அதுதான் வாசம். இதில் கடுகு சேர்க்கக்கூடாது. இதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட, கடுகு இதில் போட்டுறாதீங்க. வெறும் உளுத்தம்பருப்பு, இது செவக்கட்டும். இந்த உளுத்தம்பருப்பு செவந்த உடனே நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ எண்ணெய் காஞ்சி உளுத்தம்பருப்பு அங்கே பாருங்கள் கலர் மாறிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் உள்ள கார சட்னியை அதில் கொட்டணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அந்த எண்ணெய் காஞ்சதுலேயே நம்ம கொட்டிடணும். அப்போ தான் அந்த பூண்டோட ஒரிஜினல் வாசம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்காய் சட்னி இருந்தால் கூட இதை சைடில் இந்த சட்னி வச்சா ரெண்டு தோசைக்கு நாலு தோசையாக சாப்பிட்லாமா. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றிம்மா.